முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர் அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர் தழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர் அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார் இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்ணவா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள் அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு தூய யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று திருவசனங்கள் ஏழு தொடக்கம் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய் ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கின்றோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள் திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி அன்பானவர்களே இன்றும் ஒரு புதிய நாள் இதே நாளில் இயேசு நிக்கோதேமோடு உரையாடுவதை நாங்கள் கேட்கின்றோம் இயேசு நிக்கோதயமுவிடம் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கூறுகின்றார் ஆனால் அவருக்கு புரியவில்லை மறுபடியும் பிறப்பதா எப்படி மறுபடி பிறப்பது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் இயேசு அவருக்கு கூறிய இந்த மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு அவர் திரும்ப தூய ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கூறுகின்றார் ஆவியினாலே புதுப்பிறப்பு அடைய வேண்டும் ஆவியினாலே மீண்டும் நாங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை கூறுகின்றார் இதை கூறவன் இந்த இயேசு அவரிடம் கூறுகின்றார் காற்று எங்கிருந்து வீசுகின்றது எங்கு சென்றடைகின்றது என்று உனக்கு தெரியவில்லை அதுபோல தூய் ஆவியானவரும் எங்கும் இருக்கின்றார் ஆக இயேசு இவருக்கு கூறுகின்ற ஒரு செய்தியை நாங்கள் இப்படியும் பார்க்கலாம் நாங்கள் காற்றை சுவாதிசிப்பது போல தூயாவியை சுவாசித்தவர்களாக இந்த தூயாவிக்கு திறந்தவனம் உள்ளவர்களாக நாங்கள் எங்கு சென்றாலும் அங்கே தூயாவியானவர் செயல்பட்டு கொண்டு இருப்பதால் நாம் அனைத்தையும் விசுவாச கண்ணோக்கோடு பார்க்க அங்கே இறைவன் பிரசன்னமாக இருக்கின்றான் நாம் செல்லும் இடமெல்லாம் இறைவன் பிரசன்னமாக இருக்கின்றான் இறைவன் பிரசன்னம் இல்லாத ஓரிடம் இல்லை ஆக யார் யார் தூயாவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறை உணர்வோடு வாழுகின்றார்களோ அங்கெல்லாம் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அத்தகையவர்கள் எல்லோரும் ஆவியினால் பிறந்திருப்பதால் பிறந்திருப்பதால் ஆவியின் பிறப்புக்கு விட்டு கொடுப்பதால் நாமும் ஆவியினுடைய கனிகளை வாழ முடியும் எங்களுக்கு அப்பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கூறுகின்றது போல இறை ஆட்சி என்பது உண்பதும் குடிப்பதும் அல்ல இறையாட்சி என்பது ஆவியின் ஆகிய உண்மை நீதி அன்பை வாழ்வது ஆக நாமும் ஆவியினால் பிறக்கப்பட்ட ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால்தான் நாமும் அந்த இறையாட்சி பணியை செய்ய முடியும் மேலும் எங்களுக்கு ரோமருக்கு எழுதிய திருமுகம் ஏழாம் அதிகாரத்திலே புனித பவல் கூறுவது போல தூய் ஆவிக்கு விட்டு கொடுத்து தூய் ஆவியின் பிள்ளைகளாக வாழும் பொழுதுதான் எங்களுடைய ஊனியல்புக்கு நாங்கள் அடிமைப்படாமல் நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று தெளிவாக கூறுகின்றார் இனி கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அன்பு கனிவு இரக்கம் பரிவு என்று ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கின்றார் ஆவியினுடைய கனிகள் என்று ஆகவே ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவது என்பது ஆவியினுடைய கனிகளை வாழ்வது ஆவி தந்த வரத்தை வாழ்வது ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து சாட்சியம் பகருவது இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஆகவே இன்று நாங்கள் எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே சென்று எங்களுக்குள் இருக்கின்ற உள்மன போராட்டத்திலும் எங்களுக்கு புறத்தே இருந்து வருகின்ற போராட்டத்திலும் நாங்கள் ஆட்கொண்டு ஆண்டவனின் பிள்ளைகளாக வாழ்வதாக இருந்தால் ஆவிக்கு விட்டு கொடுத்து ஆவியின் பிள்ளைகளாக வாழ அருளை வேண்டுவோம் இஸ்விநாசி என்றும் உங்களோடு